ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஹோம்மேட். கைமுறுக்கு, சீடை இதெல்லாம் செய்யும்போது வெடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் கைமுறுக்கு. இந்த கைமுறுக்கு சுத்தத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இது வந்து ஈரரிசி மாவு. ஈரரிசி மாவு அப்படின்னு சொன்னால், நீங்கள் பச்சரிசியை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சுட்டு நிழலில் உணர்த்தி அதை அரைச்சி சலிச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஈரரிசி மாவு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு அதெல்லாம் செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு கடைகள்லேயே இப்போ ரெடிமேடாக கொழக்கட்டை மாவு அதெல்லாம் கிடைக்கிறது. ஸோ நீங்கள் அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் உளுத்த மாவு. இந்த உளுத்த மாவு செய்யறதுக்கு நல்லா உளுந்த வாசனை வர வரைக்கும் இதை மாதிரி வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி நல்லா அதை சலித்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா உளுத்த மாவு ரெடி ஆகிடும். அடுத்தது ஜீரகம். இந்த ஜீரகத்தை போடும்போது இந்த ஜீரகத்தில் பார்த்தீங்கன்னா மீலே வந்து ஒரு வால் மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கையால் நல்லா தேய்ச்சிட்டு எடுத்துட்டு தான் நீங்கள் முறுக்கு மாவில் போட்டு இப்போ செய்யணும். இந்த ரீசன் வெடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஜீரகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு டஸ்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கல் இல்லை மண் அந்த மாதிரி இருக்கிறது வந்து மாவில் கலந்ததுன்னா அது வந்து வெடிக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால், நம்மளோட முறுக்கு வந்து ரொம்பவே ஈரமாக இருக்கும்போதே நம்ம எண்ணெயில் போட்டு அதை பொரித்தோம் அப்படின்னு சொன்னால் அப்பயும் வந்து அது வெடிக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து முறுக்கு சீடை அதெல்லாம் வெடிக்கிறதுக்கான காரணம். அடுத்தது தேவையான அளவு உப்பு, வெண்ணெய். வெண்ணெய் வந்து நான் சும்மா இங்கே காமிக்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நான் கலக்கும்போது கரெக்டான குவான்டிட்டி எவ்வளோ போடணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்புறம் எண்ணெய் வந்து நீங்கள் உங்களோட இஷ்டம். கடலை எண்ணெயில் பொறிச்சா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கடலை எண்ணெயில் பொறிச்சிக்கோங்க, இல்லை சன்ஃப்ளவர் ஆயிலோ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தேங்காய் எண்ணெய் பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் கூட நீங்கள் இதை பொறிச்சிக்கலாம். இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ஜீரகத்தை இந்த மாதிரி கையில் போட்டுக்கோங்க. ஜீரகத்தில் பார்த்தீங்கன்னா சில சமயம் இந்த மாதிரி சின்ன சின்ன குச்சி மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துடணும். இப்போ இந்த ஜீரகத்தை என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி கசக்கி விட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி சின்ன சின்ன அந்தரில் இருக்கிற தூசி இல்லைன்னா சின்ன சின்னதாக இல்லை வால் மாதிரி இருந்தது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி க்ரஷ் ஆகி தனியாக வந்திருக்கும். இப்போ நம்ம இந்த ஜீரகத்தை மாவில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜீரகத்தை க்ளீன் பண்ணி போட்டோம்னா முறுக்கு வந்து நம்ம எண்ணெயில் போடும்போது வெடிக்காமல் இருக்கும். ஒரு கப்பு வந்து நான் ஈரரிசி மாவு எடுத்திருக்கேன். ஈரரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கினா கொழக்கட்டை மாவு முறுக்கு மாவு எதாக இருந்தாலும் ஓகே. ஸோ இதால் 1 கப் நான் வந்து எடுத்திருக்கேன். இது 1 கப் அளவுங்கிறது அப்ராக்சிமேட்லி 250 கிராம்ஸ். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஜீரகம் வந்து கொஞ்சம் போட்டுக்கணும். இந்த 1 கப்புக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பூனில் 1¼ ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வெண்ணெய் போட்டுக்கலாம். ஸோ வெண்ணெய் போட்டால் தான் நம்மளுக்கு முறுக்கு வந்து நல்லா கரகரன்னு வரும். ஸோ வெண்ணெய் போடும்போது இதை மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெயை போடணும். ரொம்ப ஹார்டாக இருக்கிற வெண்ணெயை போட்டிங்கன்னா நீங்கள் பிசையும் போது ஒரு இடத்துல அந்த வெண்ணெய் வந்து கட்டியாக அப்படியே தங்கிடும். ஃபஸ்ட்டு வெண்ணெயை போட்டுட்டு மாவில் வெண்ணெயை சேர்த்து இதை மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி விடணும். வெண்ணெயை போட்டுட்டு உடனே தண்ணியை ஊற்றி பசஞ்சிங்கன்னா வெண்ணெய் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு இடத்துல வெண்ணெய் அப்படியே தங்கிடும். ஸோ அந்த இடத்துல நம்ம அந்த மாவு எடுத்து நம்ம முறுக்கு பிழியும்போது எண்ணெயில் போடும்போது அது டெஃபினட்டாக வெடிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வெண்ணெயை போட்டுட்டு இதை மாதிரி நல்லா மாவோடு அதை கலந்து விட்டுடணும். இந்த மாதிரி நல்லா மாவோட வெண்ணெய் கலந்துடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பசைய போகிறோம். இதுக்கு தண்ணியோட அளவுலாம் எதுவும் கிடையாது. இந்த நம்ம முறுக்கு புழியறதுக்குரிய பதம் வர வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி அதை பசையணும். ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுற ஐட்டம் பண்ணும்பொழுது உப்பு வந்து ஒரு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கணும். நம்மளுக்கு வாயில் போட்டு பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா எண்ணெயில் போட்டு பொறிக்கும்போது அது வந்து கரெக்டாக வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி மாவு பசையும் போதே ரொம்ப கம்மியாக உப்பு போட்டு பசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முறுக்கு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அது ரொம்ப உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் உளுத்த மாவு போட்டுக்கணும். உளுத்த மாவு வந்து நம்ம 1 கப் எடுத்தோம் இல்லையா அரிசி மாவு, அந்த 1 கப் அரிசி மாவுக்கு இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் உளுத்த மாவு போட்டு நம்ம இதில் பசைஞ்சுக்கணும்.
இந்த உளுத்தமா வந்து நம்ம வாசனைக்காக போடுறது, நைஸ் டெக்ஸ்டரை கொடுக்கும் நம்மளுக்கு முறுக்குக்கு, அதுக்காக போடுறது. இது கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். மாவு வந்து நல்லா இந்த மாதிரி இருக்கும், தளர்வாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு புளிய வராது, இந்த இழை வந்து கட் ஆகும் புழியும் போது. இந்த மாதிரி நல்லா தளர்வாக இருக்கணும். இது நேரம் ஆக ஆக இன்னும் கூட இறுக ஆரம்பிக்கும், அதனால நீங்கள் கொஞ்சம் தளர்வாக பசைஞ்சிங்கன்னா தான் முறுக்கு வந்து நம்ம சுத்துறதுக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கணும். இந்த தேங்காய் எதுக்குன்னா, நம்ம முறுக்கு வந்து இந்த மாதிரி சுத்த போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி சுத்தும் பொழுது கையில் வந்து நல்லா எண்ணெய் இருக்கணும். எண்ணெய் இருந்து வழவழ இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த இழை வந்து அழகாக வரும். அதனால நம்ம தேங்காய் எடுத்துக்கிறோம், நல்ல முறுக்கு வாசனையாகவும் இருக்கும் எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது. ஸோ தேங்காய் எடுத்துக்கிறோம். நம்ம இந்த மாதிரி கையில் வச்சு புழிய போகிறோம். ஸோ நம்ம கை உள்ளே அடங்குற மாதிரி நம்ம மாவு எடுத்துக்கணும். ஒரு எண்டை வந்து இந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கணும். பிடிச்சின்ட்டு எனக்கு வந்து ரொம்ப மெல்லிசாக வராது, எனக்கு வர அளவுக்கு நான் சுத்த போகிறேன். இந்த மாதிரி கையை வந்து நம்ம முறுக்கி முறுக்கி பண்ணி வரணும். ஸோ இந்த எண்டை வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டணும். ஸோ இதான் நம்மளோட ரெண்டு சுத்து முறுக்கு, இதான் நம்மளோட கிருஷ்ண ஜெயந்தி கை முறுக்கு. எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி, சின்ன சைஸ் முறுக்கு வேணும்னா கொஞ்சமாக மாவு எடுத்து சுத்தலாம், உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா நிறையா மாவு எடுத்து சுத்தலாம். இது வந்து ரெண்டு சுத்து முறுக்கு அப்படின்னு சொல்லுவாள். உங்களுக்கு ரெண்டு சுத்து பண்ணலாம், அஞ்சு சுத்து பண்ணலாம். கல்யாணத்துக்கெல்லாம் அஞ்சு சுத்து முறுக்கு பண்ணுவா. வீட்டில் செய்யும்போது இதை மாதிரி சிம்பிளாக ரெண்டு சுத்து செஞ்சால் போதும். இது வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அந்த இழை வந்து கரெக்டாக வரும். எனக்குமே வந்து ஒன்றும் சரியாக வரல, கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்றத விட நம்மளே செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிடும்போது அதோட திருப்தி வந்து தனி. ஸோ இதுதான் நம்மளோட ரெண்டு சுத்து முறுக்கு. இப்போ இந்த மாதிரி முறுக்கு சுத்திட்டு உடனே எடுத்து நம்ம எண்ணெயில் போடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு இந்த மாய்ஸ்டர் இருக்கு இல்லையா, அதில் ஈரப்பதம் இருக்கு இல்லையா, இந்த ஈரம் வந்து காயணும். அதனால நீங்கள் சுத்திட்டு உடனே எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணால் நிச்சயமாக வெடிக்கும். அதனால கொஞ்சம் நேரம் இது வந்து காயணும். உங்களுக்கு காஞ்சிருத்தேன்னு எப்படி தெரியும்னா, மேலே வந்து கையை வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு ட்ரை ஃபீலிங் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்போ முறுக்கு எடுத்து நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு இடத்துல குண்டாக வந்திருக்கு, ஒரு இடத்துல உள்ளே வந்திருக்கு, அப்படி வரக்கூடாது. ஆக்சுவலாக எல்லாமே ஈவனாக வரணும், பட் எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் கிச்சன் டிஷ்யூ மேலே சுத்தும் பொழுது அதோட ஈரத்தை வந்து அது சீக்கிரமாகவே உறிஞ்சிக்கும், அந்த முறுக்கோட ஈரம் வந்து சீக்கிரமாக காயும். இந்த மாதிரி லாஸ்டில் இந்த எண்டை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டி விட்டுணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம எண்ணெயில் போடும்போது இது வந்து பிரிஞ்சு வந்துடும் அப்படியே. அதாவது முறுக்கு வந்து அப்படியே ஒட்டின்னு இல்லாமல் இது வந்து தனியாக அப்படியே வெளியில் வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த இழைய வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டி விடணும். அதோட இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம முறுக்கு போட்டு எடுக்கும்போது அந்த ஷேப் வந்து அப்படியே இருக்கும். இப்போ நம்ம முறுக்கு எல்லாத்தையும் சுத்தியாச்சு, கொஞ்சம் காயணும். காஞ்சோன்னே நம்ம போட்டு எடுக்கணும். ஸோ டைரெக்டாக நியூஸ் பேப்பர் மேலே சுத்தக்கூடாது, ஏன்னா அந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிற எழுத்தில் நிறையா லெட் இருக்கும், அது ரொம்பவே நம்மளோட உடம்புக்கு வந்து கெடுதல். ஸோ டைரெக்டாக அது மேலே சுத்தாமல் இந்த மாதிரி கிச்சன் நாப்கின்னு அது மேலே போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே சுத்தினோம், ஈரத்தையும் அது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். எண்ணெய் இப்போ காஞ்சிடுது. நம்ம முறுக்கு எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு தோசை திருப்பி யூஸ் பண்ணிக்கணும், கையால் எடுத்தால் வராது. உங்களுக்கு இந்த ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹைலியே வைக்கக்கூடாது,
மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யணும். ரொம்ப ஹையில் வச்சோம்னா மேலே வந்து சிகப்பாக இருக்கும், உள்ளே வேகாது. இந்த மாதிரி முறுக்கெல்லாம் செய்யும்பொழுது சில பேருக்கு வெடிச்சிடுங்கிற பயம் இருக்கும், அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தட்டு மூடுற மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருக்கணும். ஏதாவது உங்களுக்கு வெடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா டக்குன்னு இதை போட்டு நீங்கள் மூடிடலாம். மூடிட்டு ஃப்ளேமை வந்து குறைச்சி ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பபுள் வர சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த பபுள் வர சவுண்ட் வந்து கம்மியாகணும். கம்மியாச்சுன்னு நம்ம எடுத்துடலாம். இருக்கு முன்னாடி நிறைய இடத்துல பபுள்ஸ் வந்தது இல்லையா, இப்போ பார்த்தா கொஞ்சமாக தான் பபுள்ஸ் இருக்கும். ஸோ அந்த முறுக்கு வேக வேக அந்த பபுள்ஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். இப்போ இதை எடுத்துடலாம். முறுக்கை எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது நல்லா அதை வடிச்சுட்டு எடுத்து நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கணும். எண்ணெயை வடிக்காமல் எடுத்தோன்னா 2-3 நாளையே முறுக்குலேருந்து அந்த எண்ணெய் வாசனை வர ஆரம்பிக்கும், அது நம்மளால் சாப்பிட முடியாது, திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு எடுத்து ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கணும். நான் சொல்லியிருக்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் முறுக்கு செஞ்சீங்கன்னா முறுக்கு உங்களுக்கு வெடிக்காமல் சூப்பர் டேஸ்ட்டாக வரும். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் கடையிலேருந்து கைமுறுக்கு வாங்காமல் வீட்டில் நான் சொன்ன அளவுகளோட நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி சூப்பராக கைமுறுக்கு செஞ்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக கொண்டாடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.